பிளாஸ்டிக் காசஸ் கேன்சர், பிளாஸ்டிக் கில்ஸ். நெகிழி புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிப்பது குறித்த மன அழுத்தத்தில் ஷாஃபர் தாமஸ் இருந்ததாகவும், இதன் காரணமாகவே அவர் தற்கொலை முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் இஸ் மாகாண அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனா வைரசால் நேரடியாக ஏற்படும் உயிரிழப்புகள் தவிர மறைமுகமாக ஏற்படும் இதுபோன்ற உயிரிழப்புகள் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்போ பிடிச்சத படிக்க முடியல, படித்ததுக்கு வேலை இல்லை. சரி, ஏதோ ஒரு வேலைன்னு ஒன்று கிடைச்சது, அதுக்கு ஒழுங்காக சம்பளமும் கிடையாது. சரி, எல்லாம் போட்டோம், இருந்தது ஒரே ஒரு லவ்வு, அதுவும் இப்போ இல்லைன்னு போயிடுச்சு. இப்படி வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்கலன்னு இருந்துட்டு இப்படி தனியாக இருந்து சாகிறதுக்கு பதில் வெளியில் போய் கொரோனா வந்து சித்தலாம் போல. சி, ஹே, என் மொபைல், நீயும் சாக துணிஞ்சிட்டியா? வா, சேர்ந்த போய் சுத்த தொலையும். ஏன்னா அப்படி பண்ற? ஒரு மாசம் தனியா உன்னால சும்மா இருக்க முடியாதா? இல்ல, உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, நான் சாக தான் போகிறேன். டேய், என்னடா சொல்லிகிட்டு இருக்க? உன்னை நம்பி உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, ஏன்டா அப்படி பண்ணுற? சொன்னால் கேளு. அதுக்கு என்ன போ, சும்மா வீட்டுக்கு போனால் நீ சாகலாம் மாட்டேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் கொரோனாவை. ஆ, வீட்டுக்கா? ஆமாண்டா, சொன்னால் கேளு. இது வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தாக்கிடும். அப்பா அம்மாவுக்கு வயசு கம்மி இல்லை, அதிகம், புரிஞ்சுக்கோ. அவங்கள ஈஸியாக கொரோனா தாக்கிடும், இதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறது உனக்கு கொரோனா வந்து சாகிறதுக்கு இல்லை, நீ கொரோனா கூட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க கொல்ல போகிற. நீ இப்போ நீ சாக போல, கொல்ல போகிற. கொஞ்சம் யோசிச்சுப்பார், உங்கள் அம்மா வருஷம் முழுவதும் வீட்லேயே இருக்காங்க, யாருக்காக? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊர் சுற்றுவேன், அவங்க நினச்சி பார்த்தியா? இந்த ஒரு மாதம் வீட்டில் இருந்ததுக்கே உனக்கு இப்படி இருக்குது, அவங்க வருஷம் முழுசும் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சிப்பார். சரிம்மா, மாதத்துக்கு ஒரு மாதம் கோயிலில் கூப்பிட்டு போ. சரி.